ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வை பற்றி உன்னிடம் பரிமாற வந்தேன். தங்கமே, உன்னிடம் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு புரிய வருகிறதா? தங்கமே, உன் துணையின் இடத்தில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்மணியே, உன் துணை எங்கு இருக்கிறார்? அவர் இடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவர் மனதில் என்ன இருக்கிறது என்றுதானே நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? அதனால் தான் உன் துணையின் இடத்தில் எது நடந்தாலும் உன்னிடம் வந்து நான் சொல்லிவிடுகிறேன். இப்போதும் அப்படிப்பட்ட செய்தியைத்தான் உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டும் இருக்கிறேன். தங்கமே, இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தால் உன் துணை மனமுடைந்து மிகவும் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறார். தேவையற்ற செயலால் இது தேவையற்ற கவலையாக உன் துணைக்கு வந்து சேர்ந்துவிட்டது. இந்த வேதனையை அவர் எதிர்பார்க்காத நேரம் அவருக்கு கிடைத்துவிட்டது. செல்லமே, வேதனையில் ஆழ்ந்திருக்கும் உன் துணைக்கு ஆறுதலாக சென்றிருப்பதை பற்றித்தான் இப்போது உன்னிடம் நான் கூற வந்தேன். எப்போதும் நீயே உன் வேதனையை சொல்லிக்கொண்டே அமர்ந்திருந்தால் உன் துணையை எப்போது நீ சென்று காண்பாய் என் தங்கமே? முயற்சிகள் செய்தால் மட்டும்தான் அது நல்ல முடிவாக உனக்கு கிடைக்கும். நல்ல முடிவு உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ உட்கார்ந்திருந்தால் எதுவுமே தேடி வராது. வாய்ப்புகளை தேடி என் செல்ல பிள்ளை நீதான் செல்ல வேண்டும். வாய்ப்புகள் உன்னை தேடி வராது. தங்கமே, ஒரு காரியத்திற்கு எழுந்து என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ செல். அதை சுலபமான முறையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நான். உன் சாயப்பா உன்னுடன் அனுதினமும் இருந்து கொண்டிருக்கும் போது உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள்? நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் துணை இருக்கும் திசையை நீ தேடத் தொடங்கு. அப்போது அதன் வழிகளை உனக்கு நான் காட்டுவேன். மூடியிருக்கும் கதவுகளை திறந்து அந்த வழியில் உன்னை நடக்கச் செய்து உன் துணையை உன் கண்களுக்கு முன் காட்டுவேன். எப்போதும் தோல்வி தோல்வி என்று தோல்விகளையே நினைத்து கொண்டிருக்காதே. 10 பேர் இருக்கும் இடத்தில் 9 பேர் தோல்வியடைந்ததை நினைத்து எனக்கும் தோல்வி வந்துவிடும் என்று நினைக்காதே. அந்த வெற்றி பெற்ற ஒரு நபரை மனதில் நினைத்து கொண்டு அதுபோல் நானும் வெற்றியடைவேன் என்று நீ கிளம்பு என் தங்கமே. உன் துணையாக உன் நிழலாக நானிருந்து அந்த காரியத்தை நான் வெற்றியடைய செய்வேன். தோல்விகளை எண்ணி எண்ணி துவண்டு போகாதே. தோல்விகள் எந்த நேரத்திலும் உனக்கு வராமல் வெற்றியை நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை சரிசெய்ய உன் துணை வந்துதான் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. அதை நீயும் ஆரம்பிக்கலாம். உன் வாழ்க்கை நலமுற வேண்டும் என்றால் அதில் முயற்சிகளை நீ தொடங்கலாமே என் செல்லமே. அப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா? அந்த முயற்சியை நீ தொடங்கு. நல்ல முடிவுகளை உன் சாயப்பா தருகிறேன் என்று அனுதினமும் உன்னிடம் நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதன் முயற்சி செய்யாமல் தோல்வி வந்து விடுமோ என்ற பயத்தால் எந்த காரியத்தையும் நீ ஆரம்பிப்பதே இல்லை. முதலில் தோல்வி பயத்தை விட்டுவிட்டு வெற்றியடைவேன் என்று வெற்றியின் ஞாபகமாகவே இருந்து அந்த காரியத்தை தொடங்கு. உனக்கான வெற்றியை நான் தேடித்தருகிறேன். செல்லமே, இந்த நேரத்திலும் துவண்டு போயிருக்கும் உன் துணைக்கு தோல் கொடுக்க ஒரு உறவு அங்கு சென்றிருக்கிறது. அந்த உறவை பற்றி உன்னிடம் சொல்கிறேன் கேள். உன் வட்டாரத்தில் இருக்கும் ஒரு உறவுதான் அந்த உன் துணைக்கு ஆறுதலுக்காக சென்றிருக்கிறது. செல்லமே, வாய்ப்புகள் எப்போது கிடைக்கும் என்று காத்திருந்த அந்த உறவு வாய்ப்புகளை தேடி அது சென்றிருக்கிறது. உன் துணை ஆறுதலுக்காக காத்திருந்த இந்த நேரத்தில் ஆறுதல் கொடுக்க காத்திருக்கிறது. செல்லமே, ஆனால் இதை நினைத்து நீ வேதனைப்படாதே. சென்ற அந்த உறவை ஓட ஓட நான் துரத்தி அடிப்பேன்.
உன்னுறவை தட்டி பறிக்க நினைக்கும் அந்த உறவை நான் வெகு விரைவில் விரட்டியடித்து விடுவேன். நீ இன்னும் பொறுமையாக இருக்காமல் உன் வாழ்க்கையை தொடங்க உன் பயணத்தை தொடரு. உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கை பயணத்தை நான் தொடர வைக்கிறேன் என் செல்லமே. பயப்படாமல் தைரியத்தோடு இரு. நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.